ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட கவினுக்கு இப்போ மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக வந்து சுற்றிக்கிட்டுருக்கு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்றுலேருந்து வந்து நிறைய மனமேடையோட நிறைய வந்து லுக்குக்கெலாம் வந்துட்டு இருக்கு கவின் அங்கே பார்க்குறாரு கவின் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு கவின் மோனிகா கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது என்ன ஏது அப்படின்றதான் அந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் அண்ட் மோனிகா கவின் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய கமிட் கமிட்டாகாமல் இருந்தாலும் இப்போ ஒரு சில படத்தெல்லாம் அடுத்தடுத்து ஆகி நிறைய வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு டாடா வந்ததுலேருந்தே அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் கூட இப்போ அவர் என்ன பண்ணார்னா டாடா படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து இட்ஸ் டைம் டு மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாரு மோனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க இந்த பொண்ணு கூட எனக்கு சீக்கிரமாக மேரேஜ் அப்படின்ற மாதிரி அதை கேட்டவனே எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க சூப்பர் பா வாழ்த்துங்கள் பா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த சர்ச்சை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு எப்போ மேரேஜ் அப்படின்ட்டு இருக்கும்போது திலீப்புன்னு பார்த்தா நேத்து மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கார்டன் ஏரியாவில் சின்ன டெக்கரேஷனோட வந்து மேரேஜாக பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கெஸ்டஸ்லாம் மட்டும் தான் வந்திருந்தாங்க தட் மீன்ஸ் வந்து நெல்சன் வந்துருந்தார் விக்னேஷ்வன் வந்திருந்தாங்க புகழ் வந்திருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில சில கெஸ்ட் தான் வந்தாங்க நிறைய பேர் வரவே இல்லை அட் லாஸ்ட் எப்படியோ வந்து நம்ம கவின் வந்து மோனிகாவை கரம்பிச்சிட்டாரு பாதி பேருக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்பிங் டெண்டன்சி இல்லை ஒரு மைண்ட் செட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டுருப்பாரு அப்படின்னு தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் ஆன உடனே வந்து வீட்டுக்கு கூட போலையாம் டேரெக்டாக ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியா வந்துகிட்ருக்கு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எஸ் கவின் என்ன பண்ணியிருக்காருனா அவரோட முதியோர் இல்லம் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்க முதியோர் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு அதாவது உணவு அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து உணவெல்லாம் அழிச்சிட்டு அவங்க எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு இது கொடுத்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே வாத்துகளை பெற்றுருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே இருக்க எல்லாருமே என்னோட அப்பா அம்மா மாதிரி நான் அடிக்கடிக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து உணவு அடிச்சிருக்கேன் எங்கள் கிட்டே பேசிட்டு போயிருக்கேன் ஸோ அதனால் இங்க இருக்க எல்லாருமே நம்மளுக்கு அப்பா அம்மா மாதிரி தான் இருந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட விஷஸ் பண்ணி அவங்களுக்கு உணவு அழைச்சிட்டு போக போகிறேன் எனக்கு கல்யாணத்துக்கு அவங்கள இன்வைட் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு ரொம்ப சின்ன ஒரு ஏரியாவில் ஸோ அதனால் நான் அவங்க வீட்டுக்கே வந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கவின் சொல்லியிருந்தார் இதை பார்த்தா நிறைய பேர் எமோஷனலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து ஆடே என்னப்பா இது இவ்வளோ மனசு ஆட்டச்சிங்க பண்ணுறாரு எப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் கவினுக்கு மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பாரு கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க